அது ஏன் நான் இங்கே சொல்லுன்னு உங்களுக்கு தெரியும் நான் அந்த லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஸோ அது இங்கே தான் பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் ஸோ கோர் ரிலேட் பண்ண முடியும் உங்களால் அதனால தான் நான் இங்கே போட்டிருக்கேன் ஸோ ஆட் அக்கௌண்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி வந்து ஆட் அக்கௌண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ லெட் ஓப்பன் த மைண்ட் நோட் ஸோ அக்கௌண்ட் ஸ்ட்ரக்சர் நம்ம ஆல்ரெடி அக்கௌண்ட் செட்டப்ஸ் பார்த்துருப்போம் ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க பிஸ்னஸ் மேனேஜர் நின்ன்றதை பார்த்துருப்பீங்க ஸோ பிஸ்னஸ் மேனேஜர் உள்ளே என்ன இருக்குன்றதை நான் தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன் இல்லை இதே வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன் ஸோ அக்கௌண்ட் ஸ்ட்ரக்சர் அக்கவுண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நத்திங் பட் எப்படி வந்து நம்மளோட அக்கௌண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கணும் நான் சொன்ன என்னோட அக்கௌண்ட்டை ப்ளாக் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி பிளாக் ஆகிற சுச்சுவேஷன் இருந்தாலும் நம்மளோட கேம்பெயின் எப்படி கண்டினியூஸாக நம்ம ரன் பண்ணணும் ஸோ நம்மளோட குக்கீஸ் அதாவது டேட்டா அந்த ஃபார் எக்ஸாம்பிள் பிக்சல் கோட்ஸ் யூஸ் பண்ண போகும்போது நம்மளுடைய டேட்டாஸ்லாம் சேவ் ஆகும் ரைட் ஸோ பிக்சலை பற்றி பார்க்கும்போது அது ரொம்ப இன்டெப்டாக பார்க்கலாம் ஸோ பட் ஸோ அக்கௌண்ட் ஸ்ட்ரக்சர் இப்படி எழுத டூ மெத்தட்ஸ் இருக்குது ஒன்று வந்து ஒரு பிஸ்னஸ் மேனேஜர் நம்ம வச்சுக்கலாம் அதில் வந்து த்ரீ ஆட் அக்கௌண்ட்ஸ் நம்ம வச்சுக்கலாம் ஒரு பிஸ்னஸ் மேனேஜர் அண்ட் த்ரீ ஆட் அக்கௌண்ட்ஸ் ஒரு டைப் அனதர் டைப் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பிஸ்னஸ் மேனேஜர் நீங்கள் வந்து த்ரீ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டொமைன் ஐடி இமெயில் ஐடிலாம் இருந்துச்சு இல்லை உங்கள் அப்பாவோட பிஸ்னஸோ இல்லைடா வந்து உங்கள் பிரதரோட இல்லை உங்கள் கசின் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பிஸ்னஸை யூஸ் பண்ணி கூட நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஸோ திங் இஸ் வி ஹேவ் டு பி வெரிஃபை தட் திங் ஸோ த்ரீ பிஸ்னஸ் மேனேஜர் அண்ட் ஒன் ஆட் அக்கௌண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் ஈச் அதாவது த்ரீ பிஸ்னஸ் மேனேஜர்லேயும் ஒரு ஒரு ஆட் அக்கௌண்ட் வச்சுக்கலாம் இல்லை ஒரு பிஸ்னஸ் மேனேஜரில் வந்து ஈச் த்ரீ ஆட் அக்கௌண்ட்ஸ் வச்சுக்கலாம் ஐ மீன் ஒரு ஆட் ஒரு பிஸ்னஸ் மேனேஜரில் நீங்கள் மூணு ஆட் அக்கௌண்ட் வச்சுக்கலாம் நான் இது லைவாக காட்டும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும் அண்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு பிஸ்னஸ் மேனேஜர் த்ரீ ஆட் அக்கௌண்ட்ஸ் நீங்கள் உள்ளே வச்சுருக்கீங்க அதில் வந்து ஒரு ஆட் அக்கௌண்ட் வந்து அதில் தான் கேம்பெயின் பண்ணுறீங்க அனதர் ஆட் அக்கௌண்ட் வந்து மாஸ்டர் ஆட் அக்கௌண்ட்னு வச்சுக்கணும் அனதர் வந்து பேக்கப் ஆட் அக்கௌண்ட் ஏன் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்சல் அப்படின்றது வந்து ஒரு கோடிங் செட் ஆஃப் கோடு வந்து ஸ்னிப்பட் மாதிரி இருக்கும் செட் ஆஃப் ஃபியூ லைன்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட் கோட் அந்த கோடை வந்து நம்மளோட லேண்டிங் பேஜில் நம்ம பேஸ் பண்ணணும் ஏன் அது பேஸ் பண்ணோம்னா நம்ம கேம்பெயின் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கேம்பெயின் பண்ண போகும்போது நம்மளை ட்ராக் பண்ணோம் ஸோ இந்த கேம்பெயின் வந்து எவ்வளோ பேர் வந்திருக்காங்க நம்ம லேண்டிங் பேஜுக்கு ஸோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நான் இப்போ ஒரு கேம்பெயின் பண்ணிணேன் ஸோ ஆன்ட்ர்பனைஸ் நூறு ஆண்டர்பனைஸ் என்னோட லேண்டிங் பேஜுக்கு வந்துவிட்டாங்க ஸோ நூறு ஆண்டர் எல்லாருமே வந்து வெப்பினாருக்கு ரெஜிஸ்டர் பண்ணல வெறும் ஒரு இருபது பேர் முப்பது பேர் தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இல்லை நாற்பது பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க மிச்சம் அறுபது பேர் ரெஜிஸ்டர் பண்ணலை ஸோ இந்த டேட்டா வந்து எனக்கு எப்படி கிடைக்குனா இந்த பிக்சல் மூலியமாக தான் கிடைக்கும் ஸோ அறுபது பேருமே வந்து ஃபேஸ்புக் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி ஸோ நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டடாக உள்ளே வந்திருக்கீங்க நீங்கள் இன்ட்ரெஸ்டட் கேட்டகரியில் போயிடுவீங்க ஸோ லாட் ஆஃப் டேட்டா சயின்ஸ் பிக் டேட்டா இதெல்லாம் ஒர்க் ஆகிட்டு இருக்கு மிஷின் லேர்னிங் இந்த மாதிரி நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க ரைட் இது எல்லாமே ஃபேஸ்புக் அட்வான்ஸ் டெக்னாலஜியில் இருக்கிறதுனால நம்ம பண்ணுற ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ் ஒவ்வொரு மூமெண்ட்டுமே அவங்கனால வந்து ஒரு டேட்டாவாக கன்வெர்ட் பண்ண முடியும் ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போ இந்த அறுபது பேர் வந்துட்டு போயிட்டாங்க ஸோ எனி ரீசனாக இருக்கலாம் அவங்களுக்கு ரிலேட்டடாக இருக்கலாம் இல்லை நான் அப்புறம் அட்டன் பண்ணலன்றதாக இருக்கலாம் இல்லை அவங்களுக்கு நம்பிக்கை வராமல் இருக்கலாம் ஸோ என்ன ரீசன் வேணால் இருக்கலாம் அந்த அறுபது பேர் போயிட்டாங்க ஸோ அந்த அறுபது பேருக்கு மட்டும் நான் திருப்பி என்னோடய ஆடை காட்டணும் ஸோ அப்படின்னா நான் எப்படி அதை ஆடை காட்டுறேன்னா அப்போ அந்த குக்கீஸ் வந்து அவங்களோட ஒரு நம்பர்ஸ் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கோம் அவங்களுக்கு வந்து ஃபேஸ்புக் ஒரு யூனிக்கான ஒரு நம்பர் கொடுத்துருக்கலாம் வாட் எவர் ட்ராக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் நம்மளுக்கு கொடுப்பாங்க ஸோ இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு ட்ராஜி திங்க் பண்ணிட்டீங்க நீங்கள் ஏதாச்சும் ஒரு அவங்களோட பாலிசியோ அவங்க உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் மீறிட்டீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து கண்டில் வந்து உங்களை வந்து நான் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறேன் ஐ மீன் டைரக்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறேன்னு சொல்லக்கூடாது அதே மாதிரி பிஃபோர் ஆஃப்டர் அந்த வெயிட்லாம் போடுவாங்கள்ல ஸோ பிஃபோர் வந்து நான் செவன்ட்டி கேஜி இருந்தால் இப்போ வந்து சிக்ஸ்டி ஃபைவ் தான் இருக்கேன் ஸோ இந்த மாதிரி டேரெக்டாக வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அதே மாதிரி டென் டேஸில் நீங்கள் எப்படி ஒரு கோடி ரூபா வாங்க பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டேரெக்டாக மணி யூஸ் பண்ணக்கூடாது ஸோ ஃபேஸ்புக் ஆட் பலிஸே வந்து ஒரு தடவை ஃபுல்லாக ரீட் பண்ணியிருக்கேன் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் நானும் கொஞ்சம் தான் ரீட் பண்ணியிருக்கேன் பட் ரொம்ப நம்ம ஓவர் திங்க் பண்ண தேவையில்லை நம்ம நார்மலாக வந்து ரொம்ப சேல்ஸியாக இல்லாமல் ரொம்ப ஒரு இதாக இல்லாமல் காமனாக பண்ணாலே நம்ம வந்து எல்லாத்துல விட்டு எஸ்கேப் ஆகிடலாம் ஸோ எப்போயுமே வந்து சிம்பிளாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ ரியல் ப்ராமிஸ் கொடுத்தாலே டெஃபினட்டாக நம்மளால பண்ண முடியும் நம்மளால் நம்ப முடியாத ஒரு ப்ராமிஸ் கொடுத்தா தான் நம்ம மாட்டிக்கிறோம் எஸ் ஒரு பிஸ்னஸ் மேனேஜர் த்ரீ ஆடோகோன்ஸ் த்ரீ ஆடோகோன்ஸில் வந்து நம்ம த்ரீ ஈச் ஆடோகோனுக்கு நம்ம ஈச் பிக்சல் ஒரு ஒரு புது பிக்சல் ரெடி பண்ணலாம் ஸோ இப்போ நம்ம இந்த த்ரீ டிஃப்ரெண்ட் ஆடோக்கோனுக்கு த்ரீ டிஃப்ரெண்ட் பிக்சல்ஸ் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா இந்த இதில் தான் நம்ம கேம்பெயின் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த ரெண்டு பிக்சல் வந்து பேக்கப் மாதிரி இருக்கும் ஸோ ஒன்று வந்து மாஸ்டர் பிக்சல் ஒன்று வந்து பேக்கப் பிக்சல் ஸோ இதுலேயும் வந்து இதோட டேட்டாஸ் வந்து சேவ் இருக்கும் இன்கேஸ் நாளைக்கு வந்து ஃபேஸ்புக் வந்து நம்மளோட அக்கௌண்ட்டை வந்து டிசேபிள் பண்ணிட்டான் அப்படின்னா ஸோ நம்ம இந்த பேக்கப் அக்கௌண்ட்டை வச்சு திருப்பி எங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணமோ அங்கே வந்து நம்ம கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ண முடியும் நம்பர் ஒன் ஸோ ஃபார் அனது டே அனது ஒரு டூ டேஸில் வந்து இந்த அக்கௌண்ட்டையே அவன் பிளாக் பண்ணிடுறான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போனா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் மேனேஜர் திருப்பி ஓப்பன் பண்ணோம் அவங்கள ரெக்வஸ்ட் பண்ணலாம் ஃபேஸ்புக்கில் இருந்து ரெக் ரெக்வஸ்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் மேனேஜர் ஓப்பன் பண்ணலாம் ஐ திங்க் ஃபைவ் பிஸ்னஸ் மேனேஜர் ஓப்பன் பண்ணலாம் நினைக்கிறேன் நானே ஃபைவ் பிஸினஸ் மேனேஜர் வச்சிருக்கேன் ஸோ பிஸ்னஸ் மேனேஜர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இந்த பிஸ்னஸ் மே இந்த பிஸ்னஸ் மேனேஜர்லேருந்து இந்த பிஸ்னஸ் மேனேஜருக்கு நீங்கள் டேட்டா ஷேர் பண்ணலாம் ஸோ இங்கே இப்போ இந்த மாஸ்டர் அக்கௌண்ட் சொன்னால இது ரெண்டு அக்கௌண்ட்டும் ப்ளாக் பண்ணதுக்கப்புறம் இந்த பிக்சலில் வந்து நம்மளோட கோட் சேவாக இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம இங்கே சேவ் பண்ணால் இங்கே இங்கே இருக்கிற ஒரு ஆட் அக்கௌண்ட் மூலியமாக நம்ம கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ ஆஸ் சிம்பிள் ஸோ இது வந்து கண்டிப்பாக மேண்டட்டரியாக இருக்கணும் அகைன் இந்த பிஸ்னஸ் மேனேஜருக்கு நீங்கள் திருப்பி ஒரு திருப்பி மோஷனல் பேக்கப் ஃபைல்ஸ் நீங்கள் பிக்சல் ஸ்டார்ட் பண்ண பார்க்கணும் ஸோ ஆடோ கொஞ்சம் ஈஸியாக கிரியேட் பண்ணலாம் தட்ஸ் நாட் எரிஃபிக்கல் லெட் ஐ ஷோ சம்திங் இன் த லைவ் வெர்ஷன் ஸோ யூ கேஸ் கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஸோ லெட் கோ டு செட்டிங் ஹியர் நீங்கள் இந்த செட்டிங் ஐக்கான் பார்க்கலாம் இந்த செட்டிங் ஐக்கான் போன உடனேயே நம்மளுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் செட்டிங் ஃபுல்லாக ஓப்பன் ஆயிடும் ஸோ பிஸ்னஸ் செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் யூசர்ஸ்னால் என்னோட இந்த பிஸ்னஸ் என்னோடய பிஸ்னஸை வந்து யாரெல்லாம் மேனேஜ் பண்ணலாம் என்னோட பார்ட்னர் மேனேஜ் பண்ணலாம் இல்லை என்னோட டீம் மெம்பர்ஸ் மேனேஜ் பண்ணலாம் ஸோ இந்த ஆட் கொடுக்கலாம் ஆட் கொடுத்தா அவங்களும் ஃபேஸ்புக்கில் இருக்கணும் அப்போ ஆட் ஆகிடுவாங்க ஸோ என்னோடய பார்ட்னர்ஸ் எல்லாத்தையும் நான் யாராச்சும் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணலாம் ஸோ அகைன் நான் பேஜஸ் நான் என்னென்ன பேஜஸ்லாம் இங்கே இருக்குது அப்படின்றத நம்மளுக்கு தெளிவாக இதில் காட்டும் ஸோ இந்த பர்டிகுலர் ஆட் இந்த சயின்டிஃபிக் மெத்தடில் ஒரு பேஜ் தான் நான் இன்டிகிரேட் பண்ணியிருக்கேன் மேபி ஐ விட் செலெக்ட் ப்ரோ பார்னர் இந்த இந்த பர்டிகுலர் ப்ரோ பண்ணோட பிஸ்னஸ் சிட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி என்னோடய அசார் அண்டு நான் இருக்கேன் பீப்பிளில் பார்ட்னர்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சம்மட் என்னோடய ஃப்ரெண்டோட அக்கௌண்ட் அண்டு பார்த்தீங்கன்னா பேஜஸ் ப்ரோ பண்ணோட அக்கௌண்ட்டில் ப்ரோ பண்ண பேஜஸ் மட்டும் தான் அங்கே மெயின்டரியாக இது என்னோடய டீம்ஸ் எல்லாமே கீழே இருக்காங்க ஸோ ஆட் அக்கௌண்ட்ஸ் இதில் எத்தனை ஆட் அக்கௌண்ட்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்க முடியும் ஸோ நீங்கள் இங்கே புது ஆட் அக்கௌண்ட்ஸ் இங்கேயும் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக க்ரியேட் பண்ணலாம் ஸோ இன் கேஸ் கிரியேட் பண்ண முடியலனாலும் நம்ம ரெக்வஸ்ட் கொடுத்து க்ரியேட் பண்ணலாம்

தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டேட்டா மூணு பிக்சல் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த மூணு பிக்சல்ஸ் எப்படின்றத இன்ஸ்டால் பண்ணுறதை நம்ம செகண்டாக பிக்சல்ஸ்ன்ற ஒரு செக்ஷனில் பார்க்கலாம் டேட்டா சோர்ஸ் நான் சொன்ன டேட்டா இதுதான் ஸோ பிக்சல்ஸ் கேட்லாக்ஸ் ஈவென்ட் சோஸ் வாட் எவர் எனி திங் ஸோ இது எல்லாமே ஓவராலாக இந்த பிஸ்னஸை ஃபுல்லாக செட்டிங் பண்ணுறது தான் இந்த பிஸ்னஸ் செட்டிங் ரொம்ப ஈஸியான டெர்னாலஜியில் தான் ஃபேஸ்புக் கொடுத்துருக்காங்க ஸோ நம்மளால் ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ண முடியும் ஸோ இப்போ நம்ம வெளியே இருந்தே ஒரு ஏஜென்சி ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம பீப்பிளாகவும் ஆட் பண்ணலாம் இல்லை ஒரு கம்பெனியாகவும் ஆட் பண்ணலாம் ஸோ நம்மளோட அக்கௌண்ட் ஐடி நம்ம கொடுக்க போகும்போது வில் பி ஈஸி ஆர் நம்மளே ரெக்வஸ்ட் கொடுத்து பண்ணலாம் இல்லை நான் உங்களுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்தாங்கன்னா இங்கே வரும் அவங்களே ரெக்வஸ்ட் கொடுக்க முடியும் ஆக்சஸ்ன்னு சொல்லி ஸோ அந்த பேமெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இங்கே அப்டேட் பண்ணலாம் ஸோ இந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க என்ன கார்டு யூஸ் பண்ணுறீங்க மல்டிபிள் கார்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ த திங் இஸ் வெரி சிம்பிள் அவங்களோட பிஸ்னஸ் செட் செட்டிங்கை வந்து நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஃபேஸ்புக் வில் ரெகனைஸ் ஓகே இவங்க வந்து ட்ரஸ்டடான பிஸ்னஸ் பீப்புள் தான் அப்படின்றது அதனால தான் பிஸ்னஸ் அக்கௌண்ட் இஸ் மேனிட்டரி ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி த்ரீ த்ரீ பிஸ்னஸ் அக்கௌண்ட் அண்ட் ஈச் ஒரு ஆட் அக்கௌண்ட் ஆட் மேனேஜர் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தேன் ஸோ நான் இது ஒரு பிஸ்னஸ் அக்கௌண்ட் என்னோட பர்சனல் இன் கேஸ் நீங்கள் எல்லாம் பெர்ஸ்னலாக ரன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா பர்சனல க்ளிக் பண்ணாலே அது உள்ளேக்கே நீங்கள் வந்து மல்டிபிளாக உங்களால் பார்க்க முடியும் பர்ஸ்னல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி பிஸ்னஸ் செட்டிங் வராது டேரெக்டாக இந்த மாதிரி தான் வரும் ஸோ என்னோட பர்சனலில் வந்து பார்த்திங்கன்னா நான் மொதல் ஸ்டார்டிங் இனிஷியலாக நான் ஃபேஸ்புக் கேம்பனில் என்ன லேர்ன் பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னா அப்போ நான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருந்தேன் ஸோ எவ்வளோ அமௌண்ட் ரன் பண்ணியிருக்கேன் பார்த்தா அது உங்களுக்கே தெரியும் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஒன் லேக் ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் ஸோ மொத்தமாக ஒரு மூணு லட்ச ரூபாய்க்கு அப்போ நான் ரன் பண்ணது ஐ மீன் லைக் டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் பேக் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பர்சனல் அக்கௌண்ட்லேயே நான் வந்து இவ்வளோ பேர் இன்டி இவ்வளோ ஆட் அக்கௌண்ட் வந்து நான் இன்டிகிரேட் பண்ணியிருக்கேன் ஸோ பர்சனல் அக்கௌண்ட் ரன் பண்ணுறவங்களுக்கு இது ஆப்ஷன் இல்ல என்ன மாதிரி நீங்க மல்டிபிள் அக்கவுண்ட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம் இது நிஸ்காரன்ரோட கிளையண்ட் சோ கிளையண்டோட business அக்கவுண்ட் நானே கிரியேட் பண்ண அவங்களோட டேட்டாவை யூஸ் பண்ணி சோ திங் இஸ் நீங்க இந்த ஸ்ட்ரக்சர்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ 1 business manager 3 add accounts னா இதடா சோ अगेन 3 business manager 3 business manager 1 add account each மூணு பிஸ்னஸ் மேனேஜர் இருக்கும் அதில் ஒவ்வொரு ஆட் அக்கௌண்ட் இருக்கும் அதுலேயும் இதே ஃபார்மில் தான் நம்ம யூஸ் போகிறோம் இதே பிக்சல்ஸ் ஜென்ரேட் பண்ணுறோம் அந்த பிக்சல்ஸை நம்ம பேஸ் பண்ணுறோம் பேஸ் பண்ண போகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பேக்கப் இந்த பிக்சல் இல்லாமல் இதுவும் டேட்டாவை கலெக்ட் பண்ணும் இதுவும் டேட்டாவை கலெக்ட் பண்ணும் இன்கேஸ் இந்த லைவ் வந்து இன்கேஸ் இந்த லைவ் வந்து உங்களோட பேன் பண்ணிட்டாங்க இல்லை பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா இட் டேக் டைம் டு கெட் அவங்க கூட ஃபைட் போட்டு வாங்குறதுக்கு டூ வீக்ஸ் ஆகும் அவன் தரலாம் தராமல் போகலாம் ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி அவங்க தரமாட்டாங்க ஏன்னா அவங்க யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க ஸோ ஃபேஸ்புக்கை வந்து யாருமே வந்து தப்பாக பயன்படுத்திடக்கூடாதுக்காக அவங்க அவங்களோட இது எல்லாமே வந்து மிஷின் தான் பண்ணுது அவங்க யார் மேனுவலாக பண்ணுறதில்ல நம்ம போடுற கீ கீவேர்டு கண்டென்ட்டு இமேஜஸ்ஸை வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஒன்று வச்சுருப்பாங்க ஸோ வீடியோவை ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஆட்டோமேட்டிக் ஸ்கேனிங் வச்சுருப்பாங்க எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இருக்கிறதுனால மிஷின் வந்து ஏதாச்சும் ஒரு கண்டெண்டை தப்புனாலே அது இது இது தப்பு அப்படின்ற மாதிரி சும்மா சொல்லிடுவோம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஃபைல் பண்ணி அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஆன்லைன்ல நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க மேனுவலாக மேபி அவங்களோட பீப்பிள் வந்து செக் பண்ணி அதுக்கப்புறம் ஓகே நாங்கள் தப்பாக பண்ணிவிட்டோம் அப்படின்னு அப்பாலஜிஸ் பண்ணி தருவாங்க நிறைய தடவை அப்பாலஜிஸ் பண்ணி எங்களுக்கு அக்கௌண்டை ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க ஸோ அதுதான் திங் ஸோ நீங்கள் இதில் எது வேணால் நீங்கள் கேட் பண்ணலாம் ஸ்டார்டிங்கில் நீங்கள் இது பண்ணலாம் சிம்பிள் மெத்தட் இது வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டு மெத்தட் ஸோ இதுக்கப்புறம் ஒரு அட்வான்ஸ் இருக்குது த்ரீ பிஸ்னஸ் மேனேஜர் த்ரீ ஆட் ஆக் வச்சுக்கலாம் அது சேஃபர் சைட் அது வந்து ஒரு ஏஜென்சி தான் பண்ணுவாங்க நம்ம நான் நார்மலாக நான் பண்ணணும் அவசியம் கிடையாது ஸோ இன்னொரு சிம்பிளான மெத்தடில் சொல்லணுன்னா கிவ்யர் செகண்ட் கேஸ் அதையும் நான் சொல்லிடுறேன் ஸோ லேண்டிங் ஸோ பிக்சல்ன்றது வந்து லேண்டிங் பேஜில் தான் நம்ம பேஸ் பண்ண போகிறோம் ஸோ ஒரு லேண்டிங் பேஜ் இருக்குன்னு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க பிக்சல் நம்பர் ஒன் வந்து மாஸ்டர் அக்கௌண்ட் இது வந்து ஃபைனலாக நம்ம யூஸ் பண்ண போகிறது விர் மாஸ்டர் இது வந்து பிக்சல் நம்பர் டூ வந்து லைவாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் பிக்சல் நம்பர் த்ரீ வந்து பார்த்திங்கன்னா பேக்கப் அடக்கவுண்ட் இது பிளாக் ஆச்சுன்னா நம்ம இது யூஸ் பண்ணுவோம் இதுவும் பிளாக் ஆகிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் நான் சொல்லியிருந்தேன் ஸோ நம்ம இன்னொரு பிஸ்னஸ் மேனேஜர் டப்னு ஓப்பன் பண்ணிடணும் மேனேஜர் ஓ பிஸ்னஸ் மேனேஜர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு ஆட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடணும் ஸோ இந்த ஆட் அக்கௌண்ட்ல இருந்து இந்த இந்த மாஸ்டர் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் இங்கே டேட்டா ஷேர் பண்ண முடியும் ஸோ டேட்டா ஷேர் பண்ணால் இமீடியட்டா யூ கேன் ரன் த கேம்பை ஸோ நம்ம எதுக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை ஸோ சிம்பிள் ஆஸ் சிம்பிள் ஆஸ் இட் இஸ் கைஸ் ஸோ இமீடியேட்டாகவே நம்மளால் ரன் பண்ண முடியும் ஸோ லேண்டிங் பேஜில் தான் நம்ம பிக்சல் பேஸ் பண்ண போகிறோம்